ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு ஓம் சாய் ஹரிகராய நமன்னு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கான நல்ல செய்தி நாளை வந்தே தீரும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதால் நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். வெளியே பார்த்தா சிரித்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் இருக்கும் ரணங்களை உறுதியாக நான் போக்குவேன். எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த முன்னேற்றத்தை சிலர் தடுக்கிறார்கள், சிலர் அணை போட்டு அதை தடுக்கிறார்கள். உன்னை எங்கும் நகரவிடாமல் சில சக்திகள் தடுக்கிறது. உன் வாழ்க்கையை பார்த்து சிலர் பிரமிக்கிறார்கள். இத்தனை சோதனைகளையும் கடந்து வந்து உன்னால் எப்படி முன்னேற முடிகிறது என்று சிலர் வியக்கிறார்கள். என்னை நம்பிய உன்னை நான் அப்படி வைத்திருக்கிறேன். நீ என்றும் தைரியமாக இரு. இனிவரும் காலங்களில் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். கண்ணாடியை எப்படி அழுக்கு மூடிக்கொண்டு இருக்கிறதோ அதை நாம் துடைத்தால் மட்டுமே அது வெளிச்சமாக இருக்கும். அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையில் சில இன்னல்களும் துன்பங்களும் உன்னை மூடி மறைத்து கொண்டிருக்கிறது. அவை அனைத்தையும் நீக்கி உன் கர்மா பிரகாரம் உனக்கான நல்வாழ்க்கையை நான் வழங்கப் போகிறேன். எந்த விதியாக இருந்தாலும் அந்த விதியை சரி செய்து நான் உனக்கான மகிழ்ச்சியை வழங்கப் போகிறேன். எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பாதிப்புகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அவை அனைத்தையும் நீ எதையும் கண்டு கலங்காமல் துச்சமன தூக்கியேறி எல்லாம் நல்லதாய் மாறும். நீ வெளியே சிரிக்கிறாய், உள்ளே அழுகிறாய். தண்ணீரிலே மீனழுதால் கண்ணீரைத்தான் யார் எறிவார்? அதுபோலதான் இருக்கிறது. சில துன்பங்களையும் சில கஷ்டங்களையும் சொல்ல முடியாத சில மன வருத்தங்களையும் தாங்கிக் கொண்டு நீ தவிக்கிறாய். உறுதியாக உன்னுடைய இன்னல்கள் எல்லாம் தீரும். விரைவில் தீர்த்து வைப்பேன். உன் கண்ணீருக்கான கடைசி இரவாக இதனை வைத்துக்கொள். உன் கஷ்டத்திற்கான கடைசி இரவாக இதனை நினைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் இனி நடப்பதெல்லாம் மகிழ்ச்சியாகவே நடக்கும். உன் சாயப்பா இதை சீரடியில் இருந்து உனக்கு வாக்காக சொல்கிறேன். இப்படியே செல்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாம் தொடர்ந்து செல்கிறதே, இன்பத்திற்கான நாள் என்று வரும் என்று கேட்கிறாய். கலங்காதே, வெகு சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன் துணையோடு உன்னை சேர்த்து வைத்து உனக்கான நல்வாழ்க்கையை வழங்கப் போகிறேன். சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்க்கை விரைவில் வெளிச்சத்திற்கு வரும். எந்த அளவிற்கு மேகத்தை புகை மூடியிருந்தாலும் அந்த புகை என்பது காற்றால் தள்ளப்பட்டு மேகம் என்பது கண்ணுக்கு தெரியும். அதுபோலதான் உன் வாழ்க்கை இருக்கிறது. உன்னை சுற்றி படர்ந்து இருக்கும் சோகங்களும் துன்பங்களும் விரைவில் மாறும். அது புகைமூட்டம் போலதான் இருக்கிறது. கலங்காதே, வாழ்க்கை என்பது இப்படியே இருக்காது. எல்லாம் சில காலமே. உன் துன்பமெல்லாம் கலைந்து உன் கஷ்டமெல்லாம் மறைந்து உனக்கான வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. அதை நான் மாற்றி வைக்கப் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்காக நீ எடுத்துக்கொள். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.